ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோடு இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது 10 நிமிஷத்தில் ரவை வச்சு பன்னு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பன்னு தோசை செய்கிறதுக்கு முன்னாடி ரவை வறுத்து எடுத்துக்கணுங்க. பேன் வச்சுட்ட பேன் காஞ்சிடுச்சு. நெய் ஊற்றிக்கிறேன். நெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடக்குள்ள. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்குறோங்க. நெய் கொஞ்சம் காயட்டும். நெய் காஞ்சிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்குதுங்க. கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பும் போடலாம், கடலப்பருப்பும் போடலாம். கொஞ்சமாக நான் கடலப்பருப்பு போட்டுருக்குறேங்க. நீங்கள் ரெண்டும் வேணும்னாலே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் வரட்டுங்க கடலப்பருப்பு. நெய்யில் வதக்கலாம். கடலப்பருப்பு நல்லா வதக்கியாச்சுங்க. கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக கட் பண்ண பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாங்க குட்டி குட்டியாக நறுக்கினது. இதெல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் வதக்கலாங்க நெய்யில். எல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நெய்யில் நல்லா வதக்கிருக்குறோங்க. 1 ஆனியன் குட்டி குட்டியாக நறுக்கினது, 1 கேரட்டுங்க துருவனது. கட் பண்ணியும் போடலாம், துருவியும் போடலாம். கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வேக வைக்கணும். நான் அதனால் துருவி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் சேர்த்து சாப்பிடுங்க. வேணான்றவங்க பரவாயில்ல. இஞ்சி பூண்டு போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நெய்யில் வதக்கிக்கங்க. 2 லேருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதுங்க. எல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா நெய்யில் வதக்கிருக்குறோங்க. இப்போ அதுலேயே 1/4 கிலோ அளவுக்கு ரவை சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இது 1-2 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. நீங்கள் செப்பரேட்டாக வறுத்து சேர்த்தனாலே சேர்த்துக்கோங்க ரவை. நான் ஈஸியாக இருக்கட்டுமேன்னு 1 ஹவர் காட்டுறேன் உங்களுக்கு. நான் அப்படி தான் போட்டு செய்வேன் வீட்டில். வீட்டில் எப்படி செய்வேனோ அதே மாதிரி நான் உங்களுக்கு காட்டின்னு இருக்கிறேன். ஈஸியாக ஆகிற மாதிரி பாருங்கள். ரவா சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிருக்குறேங்க. நெய்யில் எல்லாம் சேர்த்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது 1 பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்த ரவாவை 1 பவுலுக்கு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் சூடு அப்படியே இருக்குது. சூடாக இருக்கக்குள்ள ஸ்டீல் பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் சேர்த்தாதீங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தாச்சுங்க தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக கட் பண்ண மல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தோசை சோடாங்க. இது புளிச்ச தயிர் 1 கப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா தயிர் புளிச்சிருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தன கப்புலேயே 1 கப் ஊற்றிருக்குறேங்க. பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிட்டா நல்லா வராது. பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக கரைச்சிருக்குறேங்க. நான் இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை பன்னு தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. நான் பாருங்கள் பன்னு தோசை ஊற்றுறதுக்காக ஆப்பச்சட்டி வச்சுருக்குறேங்க. ஆப்பச்சட்டியில் நல்லா சுட்டு எடுக்கலாம். தவாவிலையும் சுடலாம். நான் ஆப்பச்சட்டி வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம சட்டி காஞ்சிருச்சு. மாவு ஊற்றிக்கலாங்க. 1 கரண்டி தாங்க ஊற்றுறேன் நான். நீங்கள் ரொம்ப பெருசாக வேணும்னா தவா வச்சு அகலமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாலு போட்டுக்கலாங்க. நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு, சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும். அதனால் போடுறேன் நான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போடலாங்க. நெய் போட்டு தான் நம்ம ரவாலாம் வறுத்து எடுத்துருக்குறோம். நெய்யே போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள் மூடி போட்டு 1 சைடு 1 நிமிஷம் வேக வச்சுருக்குறோங்க. பாருங்கள் 1 சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இது திருப்பி போட்டுக்கலாங்க.
அவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். இந்த சைடு ஒரு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள் மூடி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுருக்குறோங்க. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். எல்லா தோசையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நம்மளோட ரவா பன்னு தோசை 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சிங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாங்க. வணக்கங்க.